வணக்கம். நியூஸ் 46 செய்திகள். செய்திகளை வழங்குவோர் ஸ்ரீ கோகுலம் ஜுவல்ஸ் பெரம்பலூர் மற்றும் துறையூர், ராஜு ஹார்ட்வேர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வெங்கடேஷபுரம் பெரம்பலூர், ஸ்ரீ அம்மன் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் அன்னை திருமண மண்டபம் அருகில் அரியலூர் ரோட் பெரம்பலூர், ஸ்மார்ட் டிஜிட்டல் ஸ்டூடியோஸ் அண்ட் வீடியோஸ் சங்கு அருகில் பெரம்பலூர், எஸ்எம்எஸ் அப்ளையன்ஸ் ஆர்ஓ சிஸ்டம் அண்ட் யூபிஎஸ் பேட்டரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பெரம்பலூர். செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பொழுதுதான் எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. பெரம்பலூரில் தேமுதிகவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் அரியலூர் சாலையில் KMS ஹாக்கிங் மீட்டிங் ஹாலில் இன்று காலை 11 மணி அளவில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரம்பலூர் நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பெரம்பலூர் நகர கழக செயலாளர் சி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தேமுதிகவின் முன்னாள் தொழிற்சங்க மாவட்ட துணைத் தலைவர் டி இளையராஜா வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட துணை செயலாளர் காரியலூர் கே ராஜேந்திரன், மாவட்ட துணை செயலாளர் நக்கச்சேலம் கரு சுடர் செல்வன், மாவட்ட துணை செயலாளர் சிறுகுடல் எஸ் சங்கர், லாடபுரம் மேகலா ரங்கராஜ், வேப்பந்தட்டை ஒன்றிய கழக செயலாளர் துறை சிவ ஐயப்பன், பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் குறும்பலூர் தவசி அன்பழகன், வேப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் வேப்பூர் சி மலர்மன்னன், ஆலந்தூர் ஒன்றிய கழக செயலாளர் அள்ளி நகரம் பொன், சாமிதுரை தலைமை செயற்குழு உறுப்பினர் வாலிகண்டபுரம் என் சரவணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவின் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளரும் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளருமான கோ தங்கமணி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள நகர பேரூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதும் பணியாற்றுவதை குறித்து ஆலோசனை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொறியாளர் அணித்துறை செயலாளர் ஏ ஆனந்த்ராஜ், தொழிற்சங்க தலைவர் அம்மாபாளையம் ஜோதிலட்சுமி மற்றும் நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் மறைந்த இந்திய இராணுவத்தின் முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளை கழகங்களில் அனைத்து பகுதிகளிலும் கொடி கம்புகள் நட்டு கொடியேற்றுதல். வரும் பெரம்பலூர் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கி பயணம் செய்வதை தவிர்க்க கூடுதல் பேருந்து வசதி இயக்க கோரியும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் வழங்க கோருதல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.